அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் வந்து மூன்றாம் நாள் பயிற்சியானது தொடங்குகிறது இந்த தருணத்திலே என்னை சிறந்தவனாக உருவாக்கிய மன்னார்குடி தேசிய மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கு எனது வணக்கத்தை உரித்தாக்குகிறேன் நம்ம பாடத்தை பார்ப்போமா இன்றைய தினத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மூன்றாவது நாளில் ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் அதை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம கடந்த காலங்களில் அதாவது நேற்றைக்கும் நேற்றைய முன்தினமும் நம்ம என்ன பார்த்தோம்னா டென்ஸ் பன்னெண்டு தமிழில் பார்த்தோம் டென்ஸ் பன்னெண்டு ஆங்கிலத்தில் பார்த்தோம் இன்றைய தினத்தில் ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் இதை நம்ம பார்க்க போகிறோம் என்ன சார் அப்படின்னா என்ன அப்படின்னா இதெல்லாம் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு பேர் அப்போ நவுனை பற்றி சும்மா கொஞ்சோண்டு மட்டும் இன்ட்ரோடக்ஷன் படிச்சுக்குவோம் நவுன்னா என்ன அப்படின்னு நவுன் நவுன்னா பெயர் சொல் பெயர் சொல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க ஒரு பொருளை பார்த்து இது என்னென்னு கேட்குறோம் கிடைக்கிற பதில் இருக்கு இல்லையா அதுதாங்க நவுன் பெயர் சொல் இப்போ ஃபேனை பார்க்குறேன் இது என்னென்னு கேட்குறேன் ஆ என்ன சொல்கிறாங்க மின்விசிறிங்கிறாங்க மின்மிஸ்றிங்கிறது பெயர் சொல் இதை பார்க்குறேன் புத்தகம் இது என்னென்னு கேட்குறேன் புத்தகம் புத்தகங்கிறது பெயர் சொல் அப்போ பெயர் சொல்லுங்கிறது என்னென்னா ஒரு பொருளை பார்த்து அது என்னென்னு கேள்வி கேட்குறோம் அப்போ கிடைக்கிற பதில் இருக்கு இல்லையா அதுதாங்க நவுன் பேர் இதை தவிர நவுன் என்னென்னா ஒரு மனிதனுடைய பெயர்லாம் இப்போ என்னுடைய பெயர் ரவிச்சந்திரன் ரவிச்சந்திரன் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல் குமார் ஒரு பெயர் சொல் ராஜகணேஷ் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல் தேன்மொழி அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல் அப்போ பெயர் சொல்லுக்கு என்னென்ன எப்படி கண்டுபிடிக்கிறது நவனை கண்டுபிடிக்கிறதுனா ஒரு பொருளை பார்த்து இது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா அப்போ கிடைக்கிற விடை இருக்குது இல்லையா அது பெயர் சொல் ஒருத்தருடைய பெயர் இருக்கு இல்லையா அது வந்து பெயர் சொல் இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய பெயர் சொல்லை பற்றி ஓரளவு தெரியுதுன்னு நினைக்கிறேன் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பகுதி புரணாம் புரடம்னா பிரதி பெயர் சொல் பெயர் சொல் இப்போ பிரதி பெயர் சொல்னால் என்னென்னு பார்ப்போம் அது பார்க்குறதுக்கு ஒரு வாக்கியத்தின் மூலமாக உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் என்ன வாக்கியம் அப்படின்னா இப்போ இந்த வாக்கியத்தை பாருங்களேன் ராமன் கடைக்கு சென்றான் கடைக்கு சென்றான் அவன் புத்தகம் வாங்கினான் இப்போ இந்த இரண்டு வாக்கியங்களையும் நம்ம எடுத்துக்கோங்க இதை வச்சுக்கிட்டு நம்ம புரணன் அப்படின்னா பிரதி பெயர் சொல் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பெயரை குறிக்கக்கூடிய சொல் பெயர் சொல் இதை தவிர ஒரு பொருளை பார்த்து என்னென்னு கேள்வி கேட்டோம்னா கிடைக்கிற விடை வந்து பெயர் சொல் இப்போ இந்த ராமன் கடைக்கு சென்றான் அப்படிங்கிற வாக்கியத்தை நம்ம பார்க்குறப்ப இதில் பெயர் சொல்லுங்கிறது என்ன அப்படின்னா ஒருத்தனுடைய பேர் ராமன் அதனால் இதுக்கு நவுன் அல்லது பெயர் சொல் தமிழில் பெயர் சொல் அப்படின்னு பேர் நம்ம பார்த்துட்டோம் இப்போ இந்த ராமன் கடைக்கு சென்றான் அவன் புத்தகம் வாங்கினான் அப்படிங்கிற வாக்கியத்தை எடுத்துங்க இப்போ அவனுங்கிறது யார் ராமன் நமக்கு தெரியுது இல்லையா இப்போ ராமன் கடைக்கச் சென்றான் அவன் புத்தகம் வாங்கினானா அவன் என்பது ராமனை குறிக்கிறதுன்னு தெரியுது இப்போ நான் என்ன கேட்குறேன்னா முதல் வாக்கியம் நமக்கு கொடுக்கலங்க ராமன் கடைக்கு சென்றான் அப்படிங்கிற வாக்கியம் நமக்கு கொடுக்கல வெறும் அவன் புத்தகம் வாங்கினான்னு மட்டும் இருக்குது இப்போ யார் புத்தகம் வாங்கினா நமக்கு தெரியாது முதல் வாக்கியம் கொடுக்கலன்னா யார் புத்தகம் வாங்கினான்னு தெரியாது ஆனால் முதல் வாக்கியத்தை கொடுத்து விடுவார்களே ஆனால் ராமன் கடைக்கு சென்றான் அவன் புத்தகம் வாங்கினங்கிறத கொடுத்துட்டாக்கா இப்போ அவன் என்பதை யாரை குறிக்குது ராமனை குறிக்குது இப்போ உண்மையிலே இந்த வாக்கியம் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா ராமன் கடைக்கு சென்றான் ராமன் புத்தகம் வாங்கினான்னு இருந்திருக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் இந்த இடத்துல ராமன் என்ற ஒரு வேர்டு சொல்லுக்கு பதிலாக அவன் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறோம் ஒரு இதுக்கு பதிலாக பயன்படுத்தணும்னா அதுக்கு பேர் பிரதி அப்படின்னு பேர் நம்ம ஜெராக்ஸ் எடுக்கிறோம் இல்லையா அதுக்கே வந்து பிரதின்னு பேர் அதே மாதிரி இன்னொன்று இப்போ இந்த நவுனுக்கு பதிலாக ராமன் என்ற சொல்லுக்கு பதிலாக அவன் என்பதை பயன்படுத்துகிறோம் இப்போ அப்போ இந்த நவுனுக்கு பதிலாக அவன் என்பதை பயன்படுத்துகிறோம் அதனால இதுக்கு வந்து என்ன பேருனா புரணன் அப்படின்னு பேரு புரணா பிரதை பெயர் சொல் அப்போ புரணவுன்னா என்னங்க சிம்பிள் ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலாக வேறு ஒன்றை பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம என்ன பேர் அப்படின்னு சொன்னால் பிரதி பெயர் சொல் புரணவுன் அப்படின்னு பேர் இப்போ புரியுதுங்களா நான் என்னென்னு பார்த்துட்டோம் புரணவுன்னா என்னென்னு பார்த்துட்டோம் இந்த புரனவுன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம்னா மூன்று வகைகளாக பிரிக்கிறோங்க அது என்ன மூணு அப்படின்னா தமிழில் நமக்கு தெரியும் பார்த்துருப்போம் நினைவுபடுத்திக்கும் தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு மூணாக பிரிக்கிறோங்க இதில் தன்மை என்ன என்ன அப்படின்னா தன்னையும் தன்னை சூழ்ந்து பொருளையும் குறிக்கிறது தன்மை அதான் ஃபஸ்ட் பர்சன் சொல்கிறோம் இது இருக்க ஃபஸ்ட் பர்சன் இருக்கு இல்லையா ஃபஸ்ட் பர்சன் அதில் மொத்தம் எட்டு பேர்னு நம்ம சொல்கிறாங்க என்னென்ன அப்போ பாருங்களேன் கை தண்ணுக்கிட்ட வந்ததுன்னா அது ஃபர்ஸ்ட் பர்சனு எப்படி தண்ணிக்கிட்டே வருது இப்போ நான் என்னுடைய என்ன எனக்கு என்னுடையது நாங்கள் எங்களுடைய எங்களை எங்களுக்கு எங்களுடையது இந்த எட்டும் வந்து ஃபஸ்ட் பெர்சனுங்க இது நம்ம ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறோம்னா ஐ நான் மை என்னுடைய மீ என்ன எனக்கு மைன் என்னுடையது வி நாங்கள் அவர் எங்களுடைய ஆஸ் எங்களை எங்களுக்கு அவர்ஸ் எங்களுடையது இது ஃபஸ்ட் பெர்சன் இப்படி இல்லாமல் எயித் ஹப்பில் குறித்த செகண்ட் பெர்சன் இப்போ எய்த் என்ன உங்களை குறிக்கிற மாதிரி வச்சுங்களேன் நீ நீங்கள் உன்னை உனக்கு உங்களை உங்களுக்கு இதெல்லாம் எயித் கை போகுது அதனால் இதெல்லாம் செகண்ட் பர்சன் எப்படி இருக்கு நீ நீங்கள் யுவர் உன்னுடைய உங்களுடைய யு உன்னை உனக்கு உங்களை உங்களுக்கு யுவர்ஸ் உன்னுடையது உங்களுடையது இதை பார்க்க போகிறோங்க அடுத்தது தேர்ட் பர்சன் தேர்ட் பர்சன்னா தண்ணிக்கிட்டேயும் இல்லை எயித் இல்லை மூன்றாவது நபரை குறித்தா அது தேர்ட் பர்சனுங்க எப்படி இருக்கும் அவன் அவள் அது அவனுடைய அவளுடைய அதனுடைய அவனை அவனுக்கு அவளை அவளுக்கு அதனை அதனுக்கு அவனுடையது அவளுடையது அதனுடையது அவர்கள் அவைகள் அவர்களுடைய அவைகளுடைய அவர்களை அவர்களுக்கு அவைகளை அவைகளுக்கு அவற்றை அவர்களுடையது அவைகளுடையது அவ்வளோதாங்க தேர்ட் பர்சன் இதுதான் இந்த இன்றைய தினத்தில் நம்ம படிக்கக்கூடிய பகுதி ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் இப்போ பார்க்கலாமா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே முதல் நாள் மற்றும் இரண்டாவது நாளில் நம்ம நடத்தியிருக்கோம் இல்லையா டென்ஸ் பன்னெண்டு தமிழில் டென்ஸ் பன்னெண்டு ஆங்கிலத்தில் நடத்தியிருக்கோம் இல்லையா இவைகளை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு நோட்டு போட்டு அதில் எழுதிங்க அது எப்படி எழுதினீங்கன்னா ரெண்டு கட்டமாக பிரித்து முதல்ல டென்ஸ் பன்னெண்டு தமிழில் எழுதிங்க நேராக டென்ஸ் பன்னெண்டு இங்கிலீஷில் எழுதிங்க இதை வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம நாளைய மருதனும் என்ன பண்ண போகிறோம் அதாவது நான்காவது வகுப்பு ஐந்தாவது வகுப்பில் ஐந்தாவது வகுப்பில் தமிழில் நினைக்கிற வாக்கியத்தை ஆங்கிலத்தில் எழுத தொடங்க போகிறோம் அப்போ மனப்பாடம் பண்ணியிருந்தவங்களுக்கு அப்படியே எழுத பார்த்துக்கலாம் இது சந்தேகம் இருந்தால் அப்பப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் நோட்டை பார்த்து குறிப்பு எடுத்துக்கிட்டு நேரம் பார்த்துன்னு ஒரு நம்ம ஆன்சர் பண்ணலாம் அதனால் அதை எழுதிங்க இப்போ நம்ம எழுதுவோமா இப்போ பார்ப்போமா ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சனே வெரி குட் பார்ப்போம் பார்க்கக்கூடியது பிரதிப் பெயர் சொற்கள் அப்படிங்கிற தலைப்பை பார்க்குறோம் ப்ரொனவுன்ஸ் பிரதிப் பெயர் சொற்கள் புரொனவுன்ஸ் அதுதாங்க இப்போ பார்க்க போகிறோம் என்ற தினத்தை நம்ம பார்க்கக்கூடிய இந்த பகுதி வந்து ப்ரொனவுன்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதில் முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட் பர்சன் ஃபர்ஸ்ட் பர்சன் தன்மை கை தன்னுகிட்ட வர்றதுங்க ஃபஸ்ட் பர்சன் தன்மை இது மொத்தம் வந்து எட்டு இந்த எட்டையும் முதல்ல பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா ஐ நான் மை என்னுடைய மீ அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க முடிஞ்ச வரைக்கும் மனப்பாடம் பண்ணுறதுக்கும் முயற்சி எடுத்துங்க மீ என்னை எனக்கு மைன் எம்ஐ என்இ மைன் என்னுடையது மொத்தம் எட்டு இருக்குது இந்த நாள் முதல்ல ப இந்த நாள் வந்து ஒருமை சிங்குலர் இந்த நாளை பற்றி முதல்ல பார்ப்போம் நான் திருப்பி சொல் நான் சொல்கிறப்ப கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க ஐ நான் மை என்னுடைய மீ என்னை எனக்கு மைன் என்னுடையது முடிஞ்ச வரைக்கும் அப்படியே மலப்பாடம் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி எடுத்துக்கிட்டே வரணும் அடுத்து பார்ப்பேன் பன்மையில பாப்ப வி நாங்கள் அவர் ஓ யூ ஆர் அவர் எங்களுடைய எங்களுடைய ஆஸ் யூஎஸ் ஆஸ் எங்களை எங்களுக்கு எங்களை எங்களுக்கு அவர்ஸ் ஓயுஆர்எஸ் அவர்ஸ் எங்களுடையது ஒரு தடவை படிப்போம்மா வி நாங்கள் அவர் எங்களுடைய எஸ் எங்களே எங்களுக்கு அவர்ஸ் எங்களுடையது இதெல்லாம் கை தண்ணுக்கிட்ட வருது இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பர்சன்னு பேர் அடுத்து செகண்ட் பெர்சன் பார்ப்போமா தயாராக இருக்கிறீங்களா செகண்ட் Second person, செகண்ட் பேர்சன் முன்னிலை முன்னிலை என்னென்ன எக்ஸாம்பிள குறிக்க உங்களை குறிக்கிற மாதிரின்னு வச்சுங்களேன் இதை பார்ப்போம் முன்னிலை யூ ஒய் ஓ யூ யூ நீங்கள் யுவர் ஒய்வோ ஓ யூஆர் யுவர் உன்னுடைய உங்களுடைய பார்த்தீங்கன்னா இந்த நாளும் வந்து ஒருமை சிங்குளர் அடுத்த நாளும் வந்து பன்மை புளூரல் மறுபடியும் யூ உன்னை உனக்கு உன்னை உனக்கு உங்களை உங்களுக்கு உங்களை உங்களுக்கு செகண்ட் ப்ரைஸில் கடைசியாக உள்ளது யுவர்ஸ் ஒய்ஓ யூஆர்எஸ் யுவர்ஸ் உன்னுடையது உங்களுடையது அவ்வளோதாங்க செகண்ட் பர்சன் செகண்ட் பர்சன் ஒரு தடவை வாசிப்போம்மா வாசிப்பாம்மா ஆ நல்லது செகண்ட் பர்சன் முன்னிலை யு நீ நீங்கள் யுவர் உன்னுடைய உங்களுடைய யு உன்னை உனக்கு உங்களை உங்களுக்கு யுவர்ஸ் உன்னுடையது உங்களுடையது இப்போ புரியுதுங்களா அடுத்து தேர்ட் பர்சனுக்கு போமா தேர்ட் பர்சனில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கு அதாவது சிங்குளருக்குனால தனியாக படிக்கணும் புளூரலுக்குனால தனியாக படிக்கணும் இப்போ பார்ப்ப அது தேர்ட் பர்சன் படற்கை தேர்ட் பர்சன்னா தன்னையும் குறிக்காது எய்த்தாப்லையும் குறிக்காது மூன்றாவது நபர்களை குறிக்கும் அதான் வந்து தேர்ட் பர்சன் இப்போ இதை பற்றி கொஞ்சம் பார்மா ம் இதை படிக்கிறப்ப பாருங்க ஹி அவன் ஷி எஸ் ஹெச்இ ஷி அவள் ஐ டி இட்டு அது இதை இப்படிதாங்க படிக்கணும் இந்த நெட்டத்தில் ஹி அவன் ஷி அவள் இட் அது அந்த மாதிரி படிக்கணும் ஹிஸ்ஸு ஹெச்ஏஎஸ் ஹிஸ் அவனுடைய ஹிம் ஹச் ஐஎம் ஹிம் அவளுடைய சாரி ஹர் ஹச்ஆர் ஹர் அவளுடைய இட்ஸ் ஐடிஎஸ் இட்ஸ் அதனுடைய முதல்ல இதை மனப்பாடம் பண்ணிக்கோம் இந்த ரெண்டு லைனும் முதல்ல பண்ணிடுங்க ஒரு தடவை பார்ப்போம் ஹி அவன் ஷி அவள் இட் அது ஹிஸ் அவனுடைய ஹர் அவளுடைய இட்ஸ் அதனுடைய அடுத்து பார்ப்போம் இதுலயே ஹிம் ஹிம் அவனை அவனுக்கு அவனை அவனுக்கு ஹர் மறுபடியும் இங்கே ஹர் தான் வரும் அவளை அவளுக்கு இப்போ அதனை அதனுக்கு இப்போ தேவையில்லை நம்ம பின்னால் அதை விளக்கம் தர அடுத்தது ஹச்சிஎஸ் ஹிஸ் அவனுடையது ஹர்ஸு இ ஆர் எஸ் சேர்த்துக்கணுங்க ஹர்ஸ் அவளுடையது அதனுடைய இதுங்கிறது இப்போ தேவையில்லை மறுபடியும் நம்ம படிக்க போகிறோம் தடவை நம்ம வாசி பார்ப்போமா தேர்ட் பர்சன் படற்கை ஹி அவன் ஷி அவள் இட் அது ஹிஸ் அவனுடைய ஹர் அவளுடைய இட்ஸ் அதனுடைய ஹிம் அவனை அவனுக்கு ஹர் அவளை அவளுக்கு ஹிஸ் அவனுடையது ஹர்ஸ் அவளுடையது அடுத்தது தேர்ட் பர்சனில் இது பார்த்துருக்கோம் இல்லையா இது எல்லாமே சிங்குலர் ஒருமை அடுத்தது நம்ம பார்க்க போகிறது புளூரல் பார்க்க போகிறோம் ப்ளோர் பாப்பமா தே टी தே அவர்கள் அவைகள் தர் டிஹெச்இஐஆர் एच தர் அவர்களுடைய அவர்களுடைய அவைகளுடைய அடுத்த டிஹெச்இஎம் தம் அவர்களை அவர்களுக்கு அவர்களை அவர்களுக்கு அவைகளை அவைகளுக்கு அவைகளை அவைகளுக்கு அவற்றை இதெல்லாம் சேர்த்து அப்படியே அவற்றைன்னு சொல்லுவாங்க அவற்றை இந்த கடைசி ஒன்று தர்ஸ் தர்ஸ் அவர்களுடையது அவர்களுடையது அவைகளுடையது அவ்வளோதாங்க இந்த சாப்டர் முடிஞ்சிருதுங்க இப்போ தேர்ட் பர்சன் இதெல்லாம் வந்து சிங்குலர் இதெல்லாம் ப்ளூரல் இதில் ரெண்டாக பிரிச்சுருக்கீங்களே சார் அப்படி என்ன சார் அப்படின்னா இதெல்லாம் உயர்தினைகள் அறிவு கொஞ்சம் கூட உள்ளது இதெல்லாம் கொஞ்சம் அறிவு குறைச்ச உள்ளது அவைகள் இதெல்லாம் வந்து அறிவு குறைவான உயர்தினை அக்ரணை அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவாங்க இப்போ இது ஒரு தூரம் வாசிப்போமா அவர்கள் அவைகள் தர் அவர்களுடைய அவைகளுடைய தெம் அவர்களை அவர்களுக்கு அவைகளை அவைகளுக்கு அவற்றை தர்ஸ் அவர்களுடையது அவைகளுடையது அவ்வளோதாங்க இதுதான் இந்த ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் இதை நல்லா படிக்கணும் இப்போ இது எப்படி நம்ம வந்து மனப்பாடம் பண்ணுறதுக்கு இப்போ பண்ணிடணும் மனப்பாடம் பண்ணால் சிரமமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன சார் பண்ணுறது ஒன்றும் இல்லைங்க பக்கத்தில் இந்த சின்ன பிள்ளைங்க ஏதாவது உட்கார வச்சுக்கிட்டு இப்போ ஆறாவது இல்லாத படிக்கிற பிள்ளைங்க இருந்தால் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு இல்லை நம்ம குழந்தைகளையும் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்துருங்க இதை முதல்ல சொல்லிக் கொடுங்க இந்த நாளையும் ஒப்பிக்க சொல்லுங்கள் அப்புறம் இந்த நாளையும் ஒப்பிக்க சொல்லுங்கள் இப்பறம் இந்த நாளையும் ஒப்பிக்க சொல்லுங்கள் இதை ஒப்பிக்கிறப்ப இது ரெண்டையும் முதல்ல ஒப்பிக்க சொல்லுங்கள் அப்புறம் இதை ஒப்பிக்க சொல்லுங்கள் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும் புரியுதுங்களா அப்படி பண்ணணும் அப்போயும் நமக்கு சிரமமாக இருக்குது சார் அப்படின்னு ஒரு மனசுக்கு படுத்துன்னு வச்சுங்களேன் ஒன்றும் இல்லை நீங்கள் உங்கள் செல்லில் வந்து ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போய் மெதுவாக இதை வந்து அப்படி ரெக்கார்டிங் பண்ணிவிடுங்க ரெக்கார்டிங் பண்ணிட்டு நைட்டு படுத்திருக்கிறக்குள்ளையோ அல்லது ஓய்வாக நம்ம இருக்கக்கூடிய நேரத்துலையோ நம்ம காதலில் ஏர்ஃபோனில் போட்டு நம்ம ரெண்டு மூணு தடவை கேளுங்க நமக்கு மனப்பாடம் ஆகிடும் ஏன்னா நம்ம ஆங்கிலம் எழுதணும்னா அந்த நான்கு விஷயங்கள் தாங்க திரும்ப திரும்ப அதை சொல்கிறது நாலே விஷயம் தாங்க என்னென்னா டென்த்து பன்னெண்டு தமிழில் டென்த்து பன்னெண்டு ஆங்கிலத்தில் ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன்ஸு சப்ஜெக்ட் பொருத்தம் சப்ஜெக்ட் பொறுத்தவரை ரொம்ப சின்ன ஒன்று சாப்டர் வேறு ஒன்றும் கிடையாது நாலாம் நாளைக்கு நடத்தக்கூடியது ரொம்ப சின்ன சாப்டர் தான் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ முதல் ரெண்டு சாப்டர் அப்படி தான் நமக்கு மனப்பாடம் ஆகணும்னா இப்போ யாராவது பிள்ளைங்களை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு சொல்லிக் கொடுங்க உங்களுக்கு ஆயிடும் அதையும் கூட நம்மளால் முடியல அப்படின்னா அது மாதிரி ரெக்கார்டிங் பண்ணி ஏர்ஃபோன் போட்டு ரெண்டு மூணு தடவை கேளுங்க சரியாயிடும் இப்போ நிச்சயமாக சொல்கிறேங்க உறுதியாக சொல்கிறேன் நிச்சயமாக நம்ம என்ன பண்ணுறோம் நாளைய மருதனம் அதாவது அஞ்சாவது வகுப்புலேருந்து தமிழில் நினைக்கிறத ஆங்கிலத்தில் எழுதத்துக்கு சொல்லிக் கொடுத்துருவாங்க அது ரொம்ப ஆசையாக இருக்கும் ரொம்ப அமேசிங்காக இருக்கும் எப்படி நம்மளால் கூட எழுத முடியுதா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதோட அதை நடத்துகிற விதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்கள் வந்து பொதுவாக ஆரம்ப பிள்ளைங்களுக்கு நடத்துகிற மாதிரி தாங்க நடத்துகிறேன் மெதுவாக நடத்திக்கிட்டு இருக்கிறேன் ஏன் அப்படின்னா அந்த பிள்ளைங்களை மனசில் நினைச்சுக்கிட்டு நடத்துனா எல்லாேருக்கும் புரியும் எனக்கு ஒரு பெரிய ஆசைங்க என்ன ஆசைன்னா இனிமேல் ஆங்கிலம்னா யாருமே என்ன செய்யக்கூடாது கஷ்டம்னு நினைக்கக்கூடாது ஆங்கிலம் ஈஸி தான் அப்படின்னு நிச்சயமாக என்ன ஃபாலோ பண்ணி வர்றவங்களுக்கு நான் உறுதியாக ஆங்கிலத்தில் முதல்ல எழுத வச்சிருவோங்க அதுக்கப்புறம் பேச வச்சுருவங்க இதில் எந்த மாற்றமும் கிடையாது நான் உறுதியாக சொல்லுகிறேன் இதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது சென்டென்ஸு தொண்ணூறு சென்டென்ஸ் எழுதும் பொழுது நீங்கள் வந்து அப்படியே அருமையாக இருக்கும் இவ்வளோ ஈஸியாக ஆங்கிலம் அப்படின்னு நீங்கள் வியப்படையக்கூடிய விதத்தில் இருக்கும் இதெல்லாம் எனக்கு வந்து நீங்கள் கற்றுக்கணும் நீங்கள் பேசணும் எழுதணும் அப்படிங்கிற ஆசை தாங்க காரணம் வேறு ஒன்றும் எதிர்பார்ப்பு கிடையாதுங்க இதுதான் என்னுடைய பிரதானமாக இருக்கிறது அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க ரைட்டா நல்ல நல்லா புரியுதுங்களா அவங்களுக்கு நம்ம இப்போ இந்த இதை பார்க்குறேன் நீங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து குறைபாடு இருந்தாலோ குறைகள் இருந்தாலோ அவைகளை எனக்கு தெரியப்படுத்துங்க நான் சென்ற வகுப்பில் சொன்னது மாதிரியே நீங்கள் சுட்டி காட்டிக்கக்கூடிய குறைகள் தான் எனக்கு குடிக்க கொடுக்கக்கூடிய பரிசுகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அதேமாதிரி இதில் இருக்கக்கூடிய நிறைகள் இருந்ததுன்னா நல்ல சந்தோஷமாக மனமும் வந்து பாராட்டுங்க அது எனக்கு இன்னும் அடுத்தடுத்த வகுப்பை உற்சாகமாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கும் வேண்டுட்டுங்களா அப்போ இதை பார்க்குறேன் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாயிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம சப்ஜெக்ட் பொருத்தத்தை பற்றி பார்ப்போம்